ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஐ வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி க்ளோஸ் டு மீ. ஸோ நிறைய ஷோஸ் இங்கே, ஐ திங்க் லாஸ்ட் டைம் இங்கே சென்னையில் பண்ணும்போதுவே தேர் வாஸ் லைக் ஃபியூ பேரிகேட்ஸ் அண்ட் தே வேர் லைக் கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஆஸ்கிங் தெம் இந்த பேரிகேட்டில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வாண்ட் இட் லைக் தேட். ஸோ அதனால தே டுக் திஸ் idea and they were like, can we do this like 360 abrindo mari. So that's the whole experience that I want to give to my fans, like very close abrindo mari. So and yeah, I'm just like super excited for this. Yeah, we're also excited. Yeah, our team kitta pesumbodhu kuda avanga nariya concerts panirukanga, but first time Yuvan sir kuda ipdi oru setup, they are very very excited and naangalum romba excited ah irukom. So nammalaoda media edavadhu kelvigal irundha vandu you can ask Yuvan sir. Hi. Concert la vandu court padam edavadhu special ah paduvingala onnu, appuram mukkiyama naanga பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டீங்க? ஓட்டு அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்றோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி மாஸ்டர்ஸ். வாவ். ஸோ அகைன் இஃப் தட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மைட் ஆல்சோ பெர்ஃபார்ம் தி தேர்ட் சிங்கிள் தேர். எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பவுத்தாவே பாடட்டும். அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் இட்ஸ் லைக் ஓகே சரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துவிட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். And then everything happened after so many days and I was like in the part eppadi pannalam appdin yosikkira and the process la vandu Lal Salam la A.R. Rahman sir vandu I think Bamba Bakya, yeah Bamba Bakya and Shahul Amit la nikran, yeah, and voice AI la pannindanga. So I was like so now Amin ta ketta like bro indha mari who did this appdina. Then he gave me the access and that's how everything happened. And adukku munadi we had to record a sort of similar timber la irukra voice record panna oru panni avangitta kudukano veva. So adukku Priyanka vandu record pannom adukku munadi. Yeah, Yuvan ji, good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. Thank you. You said you wanted to go close to the 360 degrees first onel appo want to go close to the audience, so you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, pallame. yeah, that's the idea. I think a few of my other concerts la I think na ulle erangi poirukran. So and mari edavad access inda kuda we can try. So how about the playlist, because even sir odia oru song list appdin eduthuta ellarku nare favorites irukku. Oru anju naal continuous ah thodarndu even hits mattum concert pannale repeat agada alavukku ungalku songs, hit songs vandu neenga koduthirukinga. Andha vagaila inge concert ka endha maadhiri special ana playlist onnu create pannirukinga? Actually tougher than the create pannu எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீடியாவை மீட் பண்றீங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க. இந்த இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போகிறீங்க? நீங்கள் எத்தனை பாட்டு வந்து பாட போகிறாங்க உங்கள் டீம் சைட்லேருந்து? ஐ திங்க் 35 சாங்ஸ், 36 சாங்ஸ் டோட்டலி. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும் சார். அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிற அவ்வளோதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். ஐ எம் லைக் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.
கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ? என்னென்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க, ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சர்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா? இப்போ நந்தரத்தில் பண்ணுறோம், நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும், ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்றுறாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து? கேள்வி சம கேள்வி. ஆனால் இது வரைக்கும் எங்கள் கான்சர்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் ஆயிருக்கா இருக்காது, அதுக்காக தான் அவர் இந்த ஷோ எங்களை தேடி கொடுத்துருக்காரு. இல்லை அது எல்லாருக்குமே நடக்கும், அது லிமிடேஷன்ஸ் பண்ணுறது தான். இப்போ எங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோல்ட் அவுட் பண்ணிடுவோம், நாங்கள் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் விற்கிறது இல்லை, என்ன தான் இருந்தாலும் ஆன்லைன் தான் விற்கிறோம். வி ஆர் வெரி கிளியர் ஆன் தோஸ் லைன்ஸ். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வராங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க, அவங்க வந்துட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் நம்மளை நம்பி தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வி ஜஸ்ட் மேக் ஷோர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது. நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது. ஓகே, வெரி வெல் சார். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி சூப்பராக இருக்கும், அங்கே அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன். ஸோ ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களாம் இவங்களுக்குலாம் என்னோடய எனர்ஜி தெரியும், நான் இங்கே இப்போ உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அங்கே போனால் இது இன்டூ வேற ஒரு லெவலில் இருக்கும். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்து இங்கே சார், ஆக்சுவலி ஃபாரின்லாம் வந்து டோட்டலாகவே அந்த செட்டப்பே இருக்கும், ஆல்ரெடி அந்த செட்டப்ஸில் இருக்கும். ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும், பட் இப்போ நீங்கள் புதுசாக அந்த செட்டப்பே போடணும், அதில் சேஃப்டி இஷ்யூஸ்லாம் நீங்கள் சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ராஜா சார் வந்து நம்ம இசை ஞானிமோ, நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா நினைச்சாங்க, ஆனா நிறைய பேர் இந்த எம்பி ஆன பிறகு கடுமையா விமர்சனம் பண்றாங்க ராஜா சாரை வந்து, புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில. அதே மாதிரி இந்த கோட்டோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் என்னோட, ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸ்லையும் போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீஒர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூனோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட் சார். கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்லேருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் வெர்ஷனாக அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங், ஸோ லெட்ஸ் சீ ஹவ் இட் கம்ஸ். சார் யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்லை வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோவில்? ஷோவில் இருக்கு, பட் இந்த ஷோவில் தெரியல, கூட்டு பாக்குறேன் கண்டிப்பா. இவன் சார் சிம்பு இதுல இல்ல, கூப்பிடலாம், எல்லாரையுமே கூப்பிடலாம். இவன் சார், எப்பவுமே நான் உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸி, அங்க வர முடியல, இங்க வர முடியலன்னு. ஆனா இப்ப கேட்டீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு. ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்ல? இவன் நிறைய இடத்துக்கு போறதில்ல. It has been very affordable already there on Book My Show. Book My Show la pathinga and rates ellame available already on the public. So adha mattum order ilinga naanga da kudukuron pen neenga da edho nalla eludra neenga vaanga concert vaanga paathu review eludren sonningle neenga concert kana review la eludunga engalukku konjam kattu kudunga adho thappu pandrona adha konjam solunga inga ella naanga miss pannona inga ella solunga kandippa naanga adha vechi review eduthittu naangalum என்ஹான்ஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கான்சர்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்றைக்கி ஒரு எக்கனாமியாக கம்ப்ளீட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த எக்கனாமி க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும். ஸோ தட்ஸ் ஆல்.
சார், எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள், இப்போ அவுட்டோரில் பண்ணும் போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது, இல்லைன்றது கிடையாது. ஸோ நாங்கள் யூஸ்வலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம். ஒருவேளை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அதுதான் நம்மளோட பிளான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை, இல்லாமல் இருந்தால் நல்லது, எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து. சார் மினிமம் 499லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார், மேக்ஸிமம் ஐ திங்க் 1499 சம்திங். சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா? ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா? இல்லை, மோஸ்ட்லி தமிழ் தான். இங்கே டாப் டாக்கெல்லாம் கேட்குறீங்க, பட் மோஸ்ட்லி தமிழ் பாட்டு தான் இங்கே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ஜென்ரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற சேலஞ்ச் இருக்கு, 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ். ஸோ சாங்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்குமா? ஆமாம், அதான் ஜஸ்ட் ஆல் ஆஃப் மை பிளேலிஸ்ட் லைஃப் ஃப்ரம் பேக் டு 90s டு ஹியர். இவன் சார், இந்த ஃபங்க்ஷனில் கோட் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்குமா? பாடல் வெளியிட்டுள்ள இப்போ நான் அவ்வளோ பேர் ரசிகர் முன்னாலும் சொல்லுவீங்களா? அப்புறம் கோட்டில் விஜய் சார் எத்தனை பாட்டு பாடிருக்காரு, ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்களா? இப்போ அப்போதே சொன்னோம், சொல்லிட்டால இப்போ தானே சொன்னோம், அவ்வளோதான் முடிச்சிச்சு. பாடல் வெளியிட்டுள்ள எங்கே நடக்க போகுது? ஏன்னா மலேசியாவில் இல்லை, அது 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 எனக்கு தெரியாது. ஏஜஸ் தான், ஏஜஸ்ட்டை தான் நீங்கள் கேட்கணும். பட் யா, ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கான்சர்ட் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். வி ஆர் ஆல்சோ ஈக்குவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டீம் மாதிரியே. அண்ட் சாரும் வந்து சொன்ன மாதிரி நம்மளோட கோட் அப்டேட்டும் வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டு சிங்கிள்ஸ் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். மூணாவது சிங்கிள் வி வில் பி பிளேயிங் இஸ் வாட் யூ செட் இல்லை சார்? அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணும் அதுக்கு நான் போகணும், போயிட்டு செஞ்சிடலாம்.